அந்த உயிர் பாதுகாப்போட நீங்க பட்டாசு வெடிக்கணும். இப்போ ஒரு சில வார்த்தைகள் வந்து எஸ்எப்ஒ பேசுவாரு, கொஞ்சம் கலெக்டர் வர சொல்லியிருக்காங்க, அதுக்காக போகிறோம். 10:30 மணிக்கு ப்ரோக்ராம் ஒன்று, அங்கே போகணும், கலெக்டர் வர சொல்லிட்டாங்க சார், அதனால் நான் கிளம்புறேன். இப்போ அவர் மேற்கொண்டு இவங்க நடத்துவாங்க நிகழ்ச்சிகளை. இப்போது சொல்லுங்க, அவங்க கேர்ள்ஸ்க்கு எல்லாம் ஏன் நிற்கிறாங்க? அவங்க உட்கார இங்க உட்காரக்கே மாட்டீங்களா? நீங்க உட்காருங்க இங்க. அமைதியா உட்காருங்க. இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. பாதுகாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். சொன்னார்கள். இப்போது பார்க்கும் போது நமக்கு நண்பனாக நல்ல மகிழ்ச்சி தருகின்றது. அதை நம்முடைய கவனக்குறைவாக நாம் அதை அந்த பொருளானது அந்த புழுக்கட்டியானது வெடிக்காமல் கிட்டே அருகே செல்லும் போது அது வெடித்து விடுகிறது. அதனால் பல கரஞ்சி சருகிறது. சொன்னேன், நான் ஒருத்தர் தான் சொன்னேன். அதாவது ரொம்ப நாம பாதுகாப்பா இருக்கணும். நெருப்பு வந்து நல்ல நண்பன், ஆனா கொடி அரக்கன். அது வந்து நாம சரியான முறையில கையாளனா அது நம்ம பெரிய அளவுல பாதிப்படைய செஞ்சிடும். அதனால இப்ப காற்றுடைய திசையத்தை பாக்குறோம். திசை எந்த பக்கம் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு அது நாம போட போறார். அவ்வளவு கிட்டவும் போக கூடாது, தூரம் இருந்து தூக்கி போட்டுணும் அது மேல. அது ஃபுல்லா கவர் ஆகும். அடுத்து ஆசிரிய பெருமக்கள் யாருனா ஒருத்தர், இது ஏன்னு கேட்டீங்கன்னா தண்ணியுடைய அடர்த்தி அதிகம், ஆயிலுடைய அடர்த்தி கம்மி. அதனால என்னவோ தண்ணி கீழே இருக்க, தண்ணி வந்து கீழே இருக்கும், ஆயில் வந்து மேலே போறதுனால தண்ணி போட்டிங்கன்னா இன்னும் அதிகமான நெருப்பானது உண்டாகும். இப்போ அதுதான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாக எரியதை விட அதிகமான வெப்பம் ஏற்படும். அதனால நம்ம வந்து எக்காரணத்து கொண்டும் திரவ நிலையில் இருக்கிற பொருளுக்கெல்லாம் நம்ம தண்ணியானதை நம்ம ஊற்றக்கூடாது. அது வந்து நம்ம புகை வந்து நம்மளோட சுவாசத்தை பாதிப்படைய செய்யும். அதனால காற்று இருக்குன்னா அந்த காற்றுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு நின்று நம்ம பாதுகாப்பாக இப்படி எப்படி அணைக்க போறேன்றது காற்றா பாருங்க. ஒரு பயிற்சி. அது விதையில ஏற்பட்ட இது மாதிரி விபத்துகள் ஏற்படும்.